நாரணபுரம் அந்த சைடு சுப்பியாபுரம் இந்த பக்கம் மேல சிந்தாமணி பெரியப்பு அதுக்கு சிந்தாமணி பெரியப்புக்கும் நாரணபுரத்துக்கும் நடுவில் இது பாறை சிதைவு நல்லா இருக்கு. இங்கே பாருங்க அந்த பாறை பா நல்லா கவனிங்க. கட்டிங் இப்படி இறங்குதா அந்த அந்த இது கோடு இறங்குதா, அதுக்கு பேர் டிப்புன்னு பேர். சரிங்க சார். வாட்டை வந்து வடக்கு தக்க தான் பாறை கொடி, பாறை கொடிங்கிறது வடக்கு இருந்து தக்க நோக்கி. சரி சரி. அந்த பாறை பார்த்த உடனே எனக்கு தெரியுது எங்கிட்டு வடக்கு சாரம் எப்படி போகுதுன்னு தெரியுது. உங்களுக்கு அது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், வடக்கு தக்க தான். ஆனால் அந்த தண்ணி நீர்மட்டம் வரைக்கும் நல்ல சிதைவு இருக்கு. சரிங்க சார். கீழே கருங்கல் வந்துட்டா? கருங்கல் வந்துருக்கு, நினைக்கிறேன் வந்துருச்சு. கருங்கல் வந்துருச்சு சார். அந்த ரோடு ப்ளூ மெட்டல் மாதிரி வந்துச்சா? இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ப்ளூ மெட்டல் ராக். இது வந்துட்டுன்னா இந்த பெரும்பாலும் இங்கே தண்ணி கீழே பாற முடியாது. ஓ, இந்த பாறை வந்து கிணத்துல உள்ள கல்லா இதுதான் ப்ளூ மெட்டல் ராக்கு. நம்ம 1.5 ஜல்லி பில்டிங் ஸ்டோன் இது கிணத்துக்கு கிணறுக்கு கீழே இதான் வரணும். இப்படி வந்திருக்க வேறு மாதிரி வந்திருக்க தெரியலையே சார். நீங்கள் வெட்டினது இல்லையோ? நான் வெட்டினது இல்லை, எங்களுக்கு முன்னாடி வேற வெட்டினது. இது சிதைவு பாறை இருக்குது, இதுக்கு கீழே அந்த நீர்மட்டத்துக்கு கீழே எப்படி பாறைன்னு தெரியணும் எனக்கு. இது வரைக்கும் நல்லாயிருக்கு, தேவைன்னா இதை ஆழப்படுத்தலாம். இதுனா இதில் இந்த பக்கத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். சரிங்க சார். இது மொத்தம் ஆழம் எவ்வளோ, தண்ணி நின்று கீழே எவ்வளோ கிடக்கு? கீழே ஒரு மூணு அடி இருக்கு சார். மூணு அடி தான் இருக்குது. மூணு அடி தான் இருக்கணும்னா அப்போ இன்னும் சிதைவு இருக்குது. இந்த கிணறு இன்னும் ஆழப்படுத்தலாம். மொத்தம் ஆழம் எவ்வளோ இருக்குது இந்த கிணறு? அந்த இருக்குது மூணு, இன்னும் மூணு அடி இருக்குது. 40 அடிக்குள்ள தான் இருக்குது கிணறு. 50 அடிக்குள்ளே சார். ஆமாம். அப்போ 50 அடி இருக்கும் மேக்ஸிமம். 10, 20, 40, 45 அடிக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம். அந்த வாவு அப்படியே இங்கே கிராஸ் ஆகும். இதுதான் வடக்கு தக்க பாறை அமைப்பு இங்கே. ஸோ இன்றைக்கி ஆய்வுக்கு வந்த இடத்துல நாரணபுரம் அப்படி தானே, வாசுதேவநல்லூர் அருகே உள்ள நாரணபுரம். இந்த ஏரியாவில் உள்ள பாறை கொடி வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டே இருக்குது. இதுதான் நீரோட்ட கொடியும் கூட. இது தண்ணி வராத பாறை, இதை சார்ண கேட்டுன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் டிப்பாகும் வடகிழக்கு நோக்கி, இல்லை டிப்பிங். இந்த பாருங்கள் பாறை அந்த சரிவு நம்ம கிணத்துல இருந்து பாருங்கள், அதே மாதிரி சரிவு இந்த பக்கம் சரிவாகுது பாருங்கள். இந்த சரிவில் தான் கொஞ்சம் கொஞ்சம் கசி வரும். இங்கிட்டு சரிஞ்சு போவோம், நேராக போகிறது இந்த வாக்கில் போவோம். ஸோ வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இதனுடைய நீரோட்ட கொடி இருக்குது. பாறை உட்சரிவுங்கிறது கிழக்கு கொஞ்சம் வடக்கு, வடகிழக்கு. இதுதான் இந்த ஏரியாவுடைய புவி பாறை அமைப்பு. நம்ம இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணால் எது பெஸ்ட் இடம்னு தெரிஞ்சிடும். சரிங்க சார். அந்த கூடலூர் மலைக்கு பக்கத்தில் சீனிக்கல் பாறை கொஞ்சம் உண்டு, அதனால் கீழே போய் தண்ணி நிறைய வரும். 100 அடிக்கெல்லாம் நல்லா தண்ணி வரும் அந்த மலைக்கில். இப்போ நம்ம போர் போட்டுக்கலையும் சீனிக்கல் தான் சார். சீனிக்கல் வருதா? வாங்க காமிங்க பார்ப்போம். நம்ம போர் போட்டோம்ல. ஆ, அந்த கிணத்து பக்கத்தில். அது அதனுடைய எட்ஜு தான் அந்த கேட் வரைக்கும் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கலாம்? அங்கே அந்த கிணத்துல இருந்து. ஆ, அந்த கிணறோட இங்கே கொண்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இது இதில் நம்ம இந்த இடத்துல உள்ள ரெண்டு கிணறு, ஒரு போரு, அந்த குழி வெட்டியிருக்கீங்க, பெர்குலேஷன் மண்ணு போட்டிருக்கீங்க, அதில் உள்ள பாறை அமைப்பு, இயற்கையாக உள்ள இப்போ பாறை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்து நிலத்தியல் ஆய்வு, அதான் ஜியாலஜிக்கல் சர்வே. இந்த ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணிவிட்டு பாறை அமைப்பு வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிறத உறுதி பண்ண பிறகு, இப்போ மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். 50 மீட்ரு இதில் இந்த 50 மீட்ரு தூரத்துக்குள்ளே எது நிலத்தடி நீரோட்டம் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது தெரிய வரும். இதனுடைய கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சேத்தூருக்கு போகிறேன்னு வைங்களேன், இந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா அங்கே நீரோட்டம் வந்து மேற்கு கிழக்கு கிடக்கும். ஸோ அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணணும், அவ்வளோதான்.
இதிலே நெடுங்க ஸ்கேன் பண்ணிட்டு போனால் அந்த போர்னுடைய சரங்க கிராஸ் ஆகும். நீங்கள் அங்கே பில்டிங்குள்ளே தான் போடணும்னு அவசியம் கிடையாது, இங்கே கூட ஓரமாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அங்கே போட விருப்பப்பட்டால் அங்கே போட்டுக்கலாம். அங்கேனா அதை இண்டஸ்ட்ரிக்கு மாற்றிட்டு இதை நம்ம விவசாயத்துக்கு பார்த்துக்கிறீங்களோ, சரி அங்கே இடம் இருக்கலாம் போர் போட, அப்போ அங்கேயே பார்க்கலாம். அதுவும் நம்ம கிழக்கடியே சார்ந்த இப்போ இதனுடைய இது தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்கெங்கே ஸ்கேன் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க. சிஸ்டமேட்டிக்காக அப்படியே 50-50 மீட்டராக பார்த்துட்டு போகவா அல்லது ரேண்டமாக செக் பண்ணுவான்னு மட்டும் முடிவு பண்ணிக்காங்க. சரி, நம்ம இடத்தினுடைய மேற்க வடமேற்கு கார்னரில் ஒரே ஒரு இடம் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து போர்வெல் எதுவும் செலக்ட் பண்ணல, இருக்கிற கிணத்தை ஆழப்படுத்த சொல்லியிருக்கோம். ஆழப்படுத்திட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடு போர் கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி போடணும். சரிங்க. இப்போ நம்ம தென் கிழக்கு முனைக்கு வந்துட்டோம், இதில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனு. இங்கே சாரா இப்படி தான் போவோம். என்ன கை காமிக்க பாருங்க, இந்த வாக்கிலே போவோம். இதுக்கு நேராக தென்கிழக்கில் என்ன ஊர் இருக்கு? வாசுதேவனூர். அதுக்கடுத்து ஊர் சொல்லுங்க வரிசையா. வாசேநல்லூருக்கு தெக்க வெள்ளானக்கோட்டை வந்துருக்கு. வெள்ளானக்கோட்டை, ஆ இன்னும் அப்படி போங்க. வெள்ளானக்கோட்டைக்கு வந்துட்டு புளியங்குடி கிழக்க வருது. சொல்லுங்க ராஜா. வெள்ளக்கவுண்டம்பட்டி வராது இல்லை? வெள்ளக்கவுண்டம்பட்டி புளியங்குடி கிழக்கு இங்கிட்டு வரோன்னா அது விளையிறது, அதில் ஒரு சரம் உண்டு, அதுதான் நான் கேட்டேன். வெள்ளக்கவுண்டம்பட்டி பாம்பு கோவில் சந்த வழியாக ஒரு பெரிய நீரோட்டம் உண்டு. தலைவன் கோட்டையில் இந்த இடத்துல இது மூணாவது ஸ்கேன் நடக்கு. இல்லை இது மூணாவது ஸ்கேன் நடக்கு, ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஆ இதில் எத்தனை ஸ்கேன் பாயிண்ட் அமையுதுன்னு பார்ப்போம்.